हाई स्टूडेंट्स वेलकम टू दिस वीडियो हायर सेकेंडरी सेकेंड ईयर फिजिक्स वॉल्यूम 1 यूनिट 5 इलेक्ट्रोमैग्नेटिक वेव्स। इन दिस वीडियो वी आर गोइंग टू डिस्कस पेज वाइज इंपॉर्टेंट 2 मार्क 3 मार्क एंड 5 मार्क क्वेश्चंस विद द आंसर्स। फर्स्ट ऑफ ऑल लेट अस डिस्कस 2 मार्क क्वेश्चन। क्वेश्चन नंबर 1 स्टेट मैक्सवेल्स लॉ ऑफ इंडक्शन। इन पेज 268 इक्वेशन नंबर 5.2 அந்த ஈக்குவேஷனை எழுதி அதிலிருந்து அந்த பேரால் லூப்னு முடியுதுல, அப் டு தட் யூ ஷுட் ரைட் த ஆன்சர் ஃபார் தர் கொஷின். கொஷின் நம்பர் 2, வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். பேஜ் 269 ரைட் ஹேண்ட் சைடில் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்லாம் ஆரம்பித்து சேஞ்சிங் வித் டைம் அது வரைக்கும் ரைட் பண்ணணும். கொஷின் நம்பர் 3, ஸ்டேட் ஆம்பியர்ஸ் மேக்ஸ்வெல்ஸ் லா. பேஜ் நம்பர் 269 மேக்ஸ்வெல்ஸ் மாடிஃபைடு ஆம்பியர்ஸ் லா அப்படின்றதுலேருந்து ஈக்குவேஷன் நம்பர் 5.6 எழுதி அந்த பேரா ஃபுல்லாக எழுதணும். கொஷின் நம்பர் 4, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ஸ்வெல்ஸ் கரெக்ஷன் இன் ஆம்பியர்ஸ் லா. பேஜ் நம்பர் 270 செகண்ட் பேராகிராஃப், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ஸ்வெல்ஸ் கரெக்ஷனில் செகண்ட் பேராகிராஃப், மேக்ஸ்வெல்ஸ் கரெக்ஷன் டேர்ம்லேருந்து அந்த ஈக்குவேஷன் வரைக்கும் ஃபுல்லாக எழுதணும். கொஷின் நம்பர் 5, ஸ்டேட் காஸ் லா ஃபார் மேக்னட்டிசம். பேஜ் 271 செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக எழுதணும். திஸ் லா இஸ் சிமிலர் டு, அதிலிருந்து மோனோபோல் எக்ஸிஸ்ட் வரைக்கும் எழுதணும். கொஷின் நம்பர் 6, ரைட் டவுன் த இன்டகிரல் ஃபார்ம் ஆஃப் மாடிஃபைடு ஆம்பியர்ஸ் சர்க்கியூட்டர் லா. பேஜ் நம்பர் 271 ஃபோர்த் ஈக்குவேஷனில் இட் இஸ் மாடிஃபைடு ஆம்பியர்ஸ் லா, அதிலிருந்து மேக்னெட் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு முடியும், அது வரைக்கும் யூ ஷுட் ரைட். கொஷின் நம்பர் 7, ஒய்ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நான் மெக்கானிக்கல். அதுக்கு வந்து பேஜ் நம்பர் 272 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்ற பேராகிராஃபில் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்லேருந்து வேக்யூம் வரைக்கும் எழுதிட்டு ப்ராப்பர்ட்டீஸில் பாயிண்ட் நம்பர் 2 சேர்த்து எழுதணும். கொஷின் நம்பர் 8, வாட் ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். பேஜ் நம்பர் 272 எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் வேவ்ஸ் பேராகிராஃபில் அந்த டெஃபினிஷன் ஃபுல்லாக எழுதணும். கொஷின் நம்பர் 9, வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ், ரைட் இனி 4 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். பேஜ் 272 8 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அதில் இனி 4 ப்ராப்பர்ட்டிஸ் எழுதலாம். கொஷின் நம்பர் 10, வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ். பேஜ் 275 ரேடியோ வேவ்ஸ் பேராகிராஃபில் செகண்ட் பேராவை ஃபுல்லாக எழுதணும். கொஷின் நம்பர் 11, வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் மைக்ரோவேவ்ஸ். பேஜ் 275 மைக்ரோவேவ்ஸ் பேராகிராஃபில் செகண்ட் பேரா, இட் இஸ் யூஸ்ட் இன் ரேடார்ன்றக்குள்ளே அந்த பேரா ஃபுல்லாக எழுதணும். கொஷின் நம்பர் 12, வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் இன்ஃப்ராரெட்ஸ்க்கு. பேஜ் 276 எடுத்திங்கன்னா டீஹைட்ரேட்டட் ஃப்ரூட்ன்னு இருக்குல்லையா, அதுலேருந்து அந்த பேரா ஃபுல்லாக எழுதணும். கொஷின் நம்பர் 13, வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் அல்ட்ராவைலட் ரேஸ். பேஜ் 276 அந்த ரைட் ஹேண்ட் சைடு இட் ஹேஸ் லெஸ் பெனட்ரேட்டிங் பவன் இருக்குல்லையா, அந்த பேரா ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். கொஷின் நம்பர் 14, வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ்ன்னு இருக்கும். பேஜ் 276 எக்ஸ்ரேஸ்க்கு ஹவ் மோர் பெனட்ரேட்டிங் பவர் தேன் யூவி ரேஸ்ன்னு இருக்கும், அந்த பேரா ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள் அப் டு ஹோல்ஸ் வரைக்கும். கொஷின் நம்பர் 15, வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் காமா ரேஸ்ன்னு இருக்கும். அதுக்கு பேஜ் 277 செகண்ட் பேரால் ஃபோர்த் லைன், காமா ரேஸ் ப்ரொவைடு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதுலேருந்து அந்த பேரா ஃபுல்லாக எழுதணும். கொஷின் நம்பர் 16, டிஃபைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. அதுக்கு பேஜ் 278 பார்த்தீங்கன்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரா ஏன்னு போட்டிருக்கு இல்லையா, அதில் வெந்த ஸ்பெக்ட்ரான்னு ஆரம்பிக்குது, அதுலேருந்து அந்த பேரா ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். கொஷின் நம்பர் 18, வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லைன் அண்ட் பேண்ட் ஸ்பெக்ட்ரம். அதுக்கு வந்து கீழே ஒரு டேப்லர் காலம் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். கொஷின் நம்பர் 19, வாட் ஆர் ஃப்ரானோஃபர் லைன்ஸ். அதுக்கு பேஜ் நம்பர் 279 ஃப்ரானோஃபர் லைன்ஸ்ன்ற பேராகிராஃபில் வெந்த ஸ்பெக்ட்ரம் அப்டைன்டு ஃப்ரம், அதுலேருந்து நோனஸ் ஃப்ரானோஃபர் லைன்ஸ் வரைக்கும் ரைட் பண்ணணும். கொஷின் நம்பர் 20, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃப்ரானோஃபர் லைன்ஸ். அதுக்கு ஆன்சர் அந்த பேஜ் நம்பர் 279 ஃப்ரானோஃபர் லைன்ஸ் பேராகிராஃபில் த அப்சர்வேஷன் ஸ்பெக்ட்ராலேருந்து சன்ஸ் அட்மாஸ்பியர் வரைக்கும். கொஷின் நம்பர் 21, வாட் இஸ் டிஸ்பர்சன். பேஜ் நம்பர் 278 சப்போஸ்ன்ற பேராகிராஃபில் தேர்ட் லைன் இட் இஸ் ஸ்பிளிட் இன் டூ, அதுலேருந்து டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் வரைக்கும் ரைட் பண்ணணும். நவ் வி சீ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லைன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் பேண்ட் ஸ்பெக்ட்ரம். இது கொஷின் நம்பர் 18 ஆன்சர். இப்போ டிஃப்ரென்சஸில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு லைன் ஸ்பெக்ட்ரம், அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை எக்ஸைட்டட் ஆட்டம்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். அதே வந்து பேண்ட் ஸ்பெக்ட்ரமில் பார்த்தா இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை எக்ஸைட்டட் மாலிகூல்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ லைன் ஸ்பெக்ட்ரா வந்து ஆட்டம்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது எக்ஸைட்டட் ஆட்டம்ஸில், அதே பேண்ட் ஸ்பெக்ட்ரானா எக்ஸைட்டட் மாலிகூல்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. பாயிண்ட் நம்பர் 2, இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லைன்ஸ் ஆஃப் டெஃபினைட் வேவ் லென்த் லைன் ஸ்பெக்ட்ரால. அதே பேண்ட் ஸ்பெக்ட்ரால பார்த்தா இட் கன்சிஸ்ட் ஆஃப் பிரைட் பேண்ட்ஸ் அட் ஒன் எண்ட் அண்ட் ஃபேட்ஸ் அவுட் அட் த அதர் எண்ட். அப்போது தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை த கேஸ்.
இந்த பக்கம் பேலன்ஸ் ஸ்பெக்ட்ரா, இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டடி த மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ண பேலன்ஸ் ஸ்பெக்ட்ரா உதவுது. பாயிண்ட் நம்பர் 4, எக்ஸாம்பிள் ஃபார் லைன் ஸ்பெக்ட்ரா வந்து ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், ஹீலியம் ஸ்பெக்ட்ரம். அதே வந்து பேலன்ஸ் ஸ்பெக்ட்ரால எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் ஆஃப் அமோனியா. நவு லெட் அஸ் டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ட் 3 mark அண்ட் 5 mark கொஷின்ஸ். கொஷின் நம்பர் 1, யூசிங் காஸ் லா டிரைவ் த ஈக்வேஷன் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். பேஜ் 269 எடுங்க. அதில் யூசிங் காஸ்லான்னு ஆரம்பிக்கும். அப்போ அந்த யூசிங் காஸ்லாவில் காஸ்லாக்கான ஈக்குவேஷனை எழுதி ரைட் ஹேண்ட் சைடில் மேலே ஐடி இஸ் ஈக்குவல் டு டிக்யூ பை டிடின்னு முடியும். அந்த பேராகிராஃப் வரைக்கும் அதுக்கான ஆன்சரை ரைட் பண்ணணும். கொஷின் நம்பர் 2, எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ஸ்வெல்ஸ் கரெக்ஷன். பேஜ் 270 மேக்ஸ்வெல்ஸ் கரெக்ஷன்ற டாபிக் கீழே இருக்கிற எல்லா பேராகிராஃப்ஸையும் ரைட் பண்ணணும். கொஷின் நம்பர் 3, ரைட் டவுன் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இன் இன்டகிரல் ஃபார்ம். அதுக்கு பேஜ் 271 4 ஈக்குவேஷன்ஸ் ஆர் கிவன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன். அந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் வரைக்கும் ஃபுல்லாக எல்லா ஆன்சர்ஸையும் ரைட் பண்ணணும். கொஷின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேஸ். பேஜ் 272 8 பாயிண்ட்ஸ் ஆர் கிவன். யூ ஷுட் ரைட் ஆல் த 8 பாயிண்ட்ஸ். கொஷின் நம்பர் 5, டிஸ்கஸ் ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். பேஜ் 272 ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதில் 4 பேராகிராஃப்ஸ் இருக்குது. அந்த 4 பேராகிராஃப்ஸ் ஃபுல்லாக ரைட் பண்ணணும். கொஷின் நம்பர் 7, இன் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் ஆல் த வேவ்ஸ் இன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். அதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 275 ரேடியோ வேவ்ஸில் ஆரம்பிக்குது இல்லையா, அதிலிருந்து பேஜ் நம்பர் 277 காமா ரேஸ் முடியுது இல்லையா, அப் டு தட் யூ ஷுட் ரைட் ஆல் த பேராகிராஃப்ஸ். நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 8, எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். பேஜ் 278 எமிஷன் ஸ்பெக்ட்ராவில் ஆரம்பித்து கண்ட்ரோலர் ஸ்பெக்ட்ரா, லைன் ஸ்பெக்ட்ரா, பேண்ட் ஸ்பெக்ட்ரால, டிஸ்சார்ஜ் டியூப் எக்ஸெட்ரான்னு முடியுது இல்லையா, அப் டு தட் யூ ஷுட் ரைட். கொஷின் நம்பர் 9, எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. அதுக்கு ஆன்சர் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராவில் ஆரம்பித்து கண்ட்ரோலர் ஸ்பெக்ட்ரா, கண்ட்ரோலர்ஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரால, காம்பவுண்ட்ஸ்ன்னு முடியுது இல்லையா, அப் டு தட் யூ ஷுட் ரைட் த ஆன்சர். தேங்க்யூ.